கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்க இந்த குரூர நிகழ்வுக்கு நிச்சயம் திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர்களின் அலட்சிய போக்குத்தான் முழு காரணம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அனந்த் சீமான் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளிக்கு எதிரான போராட்டத்திற்கு திமுக அரசின் அலட்சிய போக்கே முழு காரணம். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் மாணவியின் மர்ம மரணம், அதைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறைகளும் மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. குற்றவாளியை கைது செய்வதில் அலட்சியமாக இருந்த திமுக அரசு நீதி வேண்டி போராடியவர்கள்தான் கலவரத்திற்கு காரணம் என்று மக்கள் மீது பழிபோட முயல்வது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்ரீமதி பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்து 5 நாட்கள் ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது காலங்கடத்திய திமுக அரசின் அலட்சிய போக்கே இத்தனை வன்முறைகளுக்கும் முக்கிய காரணமாகும். மாணவியின் மர்ம மரணத்தில் பெற்றோர் கூறிய குற்றச்சாட்டுகள் மற்றும் கடந்த 10 ஆண்டுகளில் அப்பள்ளியில் இதேபோன்று பல மாணவ மாணவியர் இறந்து போயிருப்பதாக கூறப்படும் செய்திகள் குறித்து எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளாமல் அமைதி காத்த திமுக அரசின் செயல்படாத தன்மையை கண்டித்து கடந்த 15ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி கண்டன அறிக்கையை வெளியிட்டு குற்றவாளியை விரைந்து கைது செய்ய கோரி அரசை வலியுறுத்தியுள்ளது. அதன் பிறகாவது தமிழக அரசு காவல்துறை மூலம் சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியிருந்தால் இத்தகைய வன்முறைகள் நடைபெறாமல் நிச்சயம் தடுத்திருக்க முடியும். இறந்ததாக கூறப்படும் அதிகாலை 6 மணிக்கு மாணவி ஸ்ரீமதி சீருடையில் இருந்தது எப்படி? இறந்த மாணவியின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்தும் மாணவி மாடியில் இருந்து விழுந்ததாக கூறப்படும் இடத்தில் எவ்வித இரத்தக்கரையும் இல்லை என்பதும் மாணவி மரணத்தின் மீதான சந்தேகத்தை அதிகமாக்குகிறது. விசாரணை முழுமையாக முடியும் முன்பே மாணவி மரணத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற முடிவுக்கு காவல்துறை வந்தது எப்படி? பள்ளி நிர்வாகத்திற்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றால் பள்ளியை சுற்றியுள்ள காவல்துறையை குவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? மாணவி மரணித்து 5 நாட்களாக தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் மாவட்ட ஆட்சியாளர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் நிகழ்விடத்திற்கு வராமல் இருந்தது ஏன்? மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பான சூழல் உருவாகியுள்ளது என்பதை அரசு முன்கூட்டியே உணர தவறியது ஏன்? பெரும் கலவரத்திற்கு பிறகு தற்போது பள்ளி நிர்வாகிகளையும் தொடர்புடைய ஆசிரியர்களையும் கைது செய்துள்ள காவல்துறை தொடக்கத்திலே அவர்கள் குற்றவாளிகள் என்று தெரியாமல் போனதோ என்ன? அல்லது தெரிந்தும் கைது செய்யவில்லையா? முன்கூட்டியே குற்றவாளிகளை கைது செய்திருந்தால் வன்முறை நடைபெறாமல் தடுத்திருக்க முடியும் என்ற நிலையில் மக்கள் வீதிக்கு வந்து போராடினால்தான் நீதியை பெற முடியும் என்ற சூழலை உருவாக்கியது யார்? குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்துடன் அலட்சியமாக செயல்பட்ட திமுக அரசு தன் மீதான தவற்றினை மறைப்பதற்காக போராடிய மக்களை சமூக விரோதிகளாகவும் கலவரக்காரர்களாகவும் சித்தரிக்க முயல்வது எந்த வகையில் நியாயமாகும்? போராடியது தவறென்றால் மக்களை போராடும் நிலைக்கு தள்ளிய அரசும் குற்றவாளிதானே என்ற அடுக்கடையாக எழும் கேள்விகளுக்கு ஆட்சியாளர்கள் என்ன பதில் கூறப்போகிறார்களோ? ஆகவே தமிழ்நாடு அரசு இனியாவது நீதி விசாரணையை தீவிரப்படுத்தி மாணவி ஸ்ரீமதியின் மர்ம மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மாணவியின் மரணத்திற்கு நீதி வேண்டி போராடிய மக்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கும் போக்கினை அரசு கைவிட வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். செந்தமிழன் சீமான், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி.